ஓகே கைஸ், இப்போ இந்த இந்த டிராயிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஏய் ஒன்ட தான் கேக்குறேன், சென்ஸ் இருக்கா இல்ல உனக்கு? ஒரு பொண்ணு தான நீயும், ஏன் பர்சனல் வெஞ்சன்ஸ் விளையாடுற? அந்த பொண்ணு இப்ப மைக்கத்துல கடக்குது, அறிவுன்றது கொஞ்சமா இருக்கு, அப்படி முடிச்சு தள்ளி விடுற நிவாசியா வந்து சரியாவியோ? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே காய்ஸ், ஃபைனலி நான் வந்து ஃப்ளிப்புக் டிராயிங் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா, மேகம் கருக்காதோ பெண்ணே பெண்ணே அந்த சாங்கை வந்து ஃப்ளிப்புக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வந்து நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா, பார்ட் 2 தான் இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து மொத்தமாக 318 டிராயிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையுமே சேர்த்து 318 நினைக்கிறேன், 318 டிராயிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு இந்த டிராயிங்கை முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணதை ஃப்ளிப்புக்காக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா கைஸ், ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஃப்ளிப்புக்காக நீங்கள் வந்து புக்கு மாதிரி இப்படி இது பண்ணுங்கள், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கை வச்சு வச்சு பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னா புக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணல, இது வந்து கை வச்சு வச்சு தான் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இந்த டிராயிங்கை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வரும் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கை வைக்காமல் நான் ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டிராயிங்கை செகண்ட் பார்ட்டை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், இதை பாருங்கள். ஓகே கைஸ், இந்த டிராயிங் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு டிராயிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த டிராயிங்கை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோவை நீங்கள் ஃப்ளிப்புக்காக க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். மொபைலில் எப்படி வீடியோவை ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் லேப்டாப்பில் நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, லேப்டாப்பில் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி உங்களோட அந்த ஃப்ளிப்புக் வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோவோட ஃபார்மெட்டை வந்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஜேபிஜி ZPG அப்படின்ற அந்த ஃபார்மெட்டில் செட் பண்ணிவிட்டு அதோடய ஃப்ரேம் ரேட்டு வந்து 9.5 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து நம்ம ரெண்டர் கொடுத்தோன்னா மொத்தமாக 272 ஃபோட்டோஸ் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டர் கொடுத்து ஃபோட்டோஸ் சேவ் பண்ணி வச்சுக்கணும், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த வீடியோவை அந்த 272 ஃபோட்டோன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக 272 டிராயிங் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அந்த 272 டிராயிங்கையுமே வந்து A4 ஷீட் இந்த மாதிரி ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அந்த A4 ஷீட்டில் இந்த பக்கமும் நடுவுலையும் நேராகவும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஒரு ஃபோட்டோவையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோட்டோ நீங்கள் டிராயிங் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த டிராயிங் பண்ணும்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் டிராயிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றுன்னு போட்டு நீங்கள் டிராயிங் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா 2-3 அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ டிராயிங் பண்ணும்போதும் நீங்கள் 1-2-3 அந்த மாதிரி போட்டு டிராயிங் பண்ணிகிட்டே வாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நாம் வந்து டிராயிங் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். டிராயிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பேப்பர்ஸ் இருக்கும்ல ஒன்று ஒன்றா மேலே வந்து நான் 1-2 போட சொன்னேன்ல, அந்த பேப்பருக்கு மேலே 1-2 போட்டுட்டு அந்த டிராயிங்கோட ஸ்டார்டிங் பேப்பர் என்னவோ அந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சு வச்சு கேமரா ஆங்கிளை நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு வச்சு 1-2-3-4-5 அப்படின்ற மாதிரி நம்ம வரிசையாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணணும்னா நம்ம அதை மொத்தமாக ஸ்பீட் மோஷனில் போட்டு எடிட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த பாட்டோட மெர்ச் பண்ணணும்,
அந்த சாங்கோட நம்ம அந்த டிராயிங்கை வந்து மெர்ச் பண்ணுற மாதிரி எடிட்டிங் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி மெர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த டிராயிங். ஓகேங்களா? இதுதான், இந்த மாதிரி தான் ஃப்ளிப்புக் டிராயிங் வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிராயிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, இது வந்து பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் என்னென்னு தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிராயிங்ஸ் இல்லை இது எதுவுமே. நான் ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து 1500 டிராயிங் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த டிராயிங்கை முடிக்கிறதுக்கு. 1500 டிராயிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அந்தளவுக்குலாம் பண்ணணுன்னா நம்மளுக்கு மண்டை காஞ்சி போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. இது ஸோ இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் இந்த டிராயிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் நார்மலாக ஏதாவது ஒரு ஃபேஸ் டிராயிங், ஆக்டருங்க ஃபோட்டோ இதெல்லாம் டிராயிங் பண்ணி கூட என்னால் வீடியோஸ் போட முடியும். ஆனால் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக நான் போடுறேன். இப்போ எங்களை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. இந்த மாதிரி டிராயிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நல்லா எடிட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் ஃப்ளிப்புக்காக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டிராயிங் ஃப்ளிப்புக்காக ரெடி பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த டிராயிங் வந்து நான் அந்த படத்துலேருந்து நான் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு நம்மளோட கம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், பாய் 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 பாய். சாரி கைஸ், எனக்காக ஒரே ஒரு நிமிஷம். இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணல, ஃப்ளிப்புக் டிராயிங்கை திரும்பவும் ஒரு வாட்டி நான் ப்ளே பண்ணுறேன். அதை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஓகே கைஸ், பை பை பை. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன்? கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே. பழக பழக துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய நடங்கள் மறக்குது, என் தோகை வருடுது. பறக்க பறக்க பழக பழக பழைய நடங்கள் வருடுதே. ஓகே கைஸ், பை பை பை.